நாளைக்கு எபிசோட்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது. ஆதி அகிலாண்டேஸ்வரி கிட்ட பார்வதிய பத்தி சொல்றதுக்காக அருணையும் ஷியாமையும் மீறி போயிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அப்போ புருஷோத்தமன் என்ட்ரி கொடுத்துடுறாரு. கண்டிப்பா புருஷோத்தமன் முதல்ல அகிலாண்டேஸ்வரிக்காக தான் வாதாடுவாங்க. நீ பார்வதியை மறந்துட்டு அம்மா சொன்ன பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா அவ கண்டிப்பா தன்னோட உயிரையே எடுத்துப்பா அப்படின்னா கண்டிப்பா அவர் சொல்வாரு. ஆனா ஆதி மித்ரா பத்தின உண்மைகள் எல்லாம் சொன்னக்கப்புறம் கண்டிப்பா புருஷோத்தமன் ஆதியோட காதலுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. மித்ரா தன்னோட ஜாதகத்துக்கு பதிலாக பார்வதியோட ஜாதகத்தை தான் அம்மாட்ட கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கான். பார்வதியோட ஜாதகம் தான் என்னோட ஜாதகத்தோட 100% பொருந்தி இருக்கு அப்படின்னு உண்மையை சொன்னாங்கன்னா கண்டிப்பா புருஷோத்தமன் வந்து புரிஞ்சுப்பாரு. ஆனா இப்ப இதை பத்தி போய் சொன்னா கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரி டென்ஷன் ஆயிடுவான். அதனால இப்ப இதை பத்தி சொல்லாம நாம இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ள மித்ரா பத்தின எல்லா உண்மைகளையும் ஆதாரத்தோட உங்க அம்மா முன்னாடி போய் நிறுத்தலாம், அதனால இதை கொஞ்சம் இப்ப ஆரப்போட ஆதின்னு சொல்லி ஆதியை வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஆனா அதுக்குள்ளற மித்ரா கோயில்ல ஏற்கனவே பார்வதி கிட்ட சவாலுக்காக ரொம்பவே கோவப்பட்டு இங்கே அகிலாண்டேஸ்வரி கிட்ட ஆதியும் பார்வதியும் காதலிக்கிறதா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால ஆதியும் கூப்பிட்டு நீ இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆதி இப்போ என்ன சொல்ல போறாருங்கிறது தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஆதி கண்டிப்பாக அகிலாண்டேஸ்வரி முன்னாடி நான் பார்வதியை காதலிக்கலைன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அப்படி சொன்னாருன்னா அது பார்வதிக்கு செய்கிற பச்சை துரோகம். அப்படியே சொன்னாலும் வில்லிகளும் வந்து ஆதியை ரொம்ப நக்கலடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆதி நமக்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப ரோஷமாக நடிப்பான், அவங்க அம்மா முன்னாடி ரொம்பவே பம்முவான்னு சொல்லி நக்கலடிப்பாங்க. அதனால ஆதி சொல்ற பதில் அகிலாண்டேஸ்வரிக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், பிளஸ் பார்வதியை விட்டு கொடுக்காத மாதிரியும் இருக்கணும். அதனால ஆதி கண்டிப்பா நீங்க எந்த ஜாதகக்காரியோட எனக்கு பொருத்தம் பார்த்து இந்த வீட்டோட மூத்த மருமகளா வரணும்னு நினைக்கிறீங்களோ அவளை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்மா, இது உங்க மேல சத்தியம்னு சொல்லுவாரு. ஏன்னா மித்ரா பார்வதியோட ஜாதகத்தான் தன்னோட ஜாதகமாக கொடுத்து ஆதி ஜாதகத்தோட 100% பொருந்தி இருக்கு. அந்த ஜாதகக்காரி தான் இந்த வீட்டோட மூத்த மருமகள் ஆகணும்னு அகிலாண்டேஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதைத்தான் வந்து ஆதி ரொம்பவே சாதுரியமாக பார்வதிக்கு சாதகமாக சொல்லிட்டாரு. இதை கேட்குற வில்லிகளுக்கும் செம ஷாக்காக இருக்க போது. ஏன்னா என்னடா இது ஆதி வந்து ஜாதகத்தை பற்றி பேசுகிறானே, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வில்லிகளும் பயப்படுவாங்க. ஸோ நாம் எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.